ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசனில் 18வது போட்டியில் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த இரண்டு அணிகள் வந்து விளையாட போகிறாங்க. இதில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் விளையாட போகிற 11 பேர் கொண்ட அணியை தான் இப்போ பார்க்க போகிறோம். இதற்கு முன்னதாக 15வது லீக் ஆட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸ் இந்த இரண்டு அணிகள் வந்து விளையாண்டாங்க. இதில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட மோசமான பேட்டிங் காரணமாக அவங்க வந்து 37 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவிட்டாங்க. அந்த போட்டி முடிந்த பிறகு மகேந்திர சிங் தோனி எங்களோட டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் ரொம்பவே சதப்பிட்டாங்க, அதுதான் வந்து எங்க தோல்விக்கு காரணம், அடுத்து வரும் போட்டிகளில் டாப் ஆர்டர் பேட்டிங்ல நிறைய மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே போல ஆல்ரவுண்டர் பிராவோ வந்து இன்ஜுரியில் இருக்காரு, அவரும் அடுத்த ஆட்டத்தில் விளையாட மாட்டார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதனால இந்த பஞ்சாபுக்கு எதிரான ஆட்டத்தில் சிஎஸ்கே அணியில் என்னென்ன மாற்றங்கள்லாம் இருக்க போகுது அப்படின்றத பற்றி பார்ப்போம். துவக்க வீரர்களாக பார்த்தீங்க அப்படின்னா ஷேன் வாட்சன், ஃபிளாஃப் டூப்ளெசிஸ் இவங்க இரண்டு பேர் தான் வந்து கிளம்பிருவாங்க. ஏன் அப்படின்னா 52 தொடர்ந்து 4 போட்டியிலையுமே ரொம்பவே ஒரு மோசமான ஃபார்மில் இருக்காரு, அதனால அவர் வந்து மிடில் வரிசை ஆர்டரில் இறக்கலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்காங்களாம். அடுத்ததான் 3ம் கள வீரராக சின்னத்தலை ரெய்னா வந்து கிளம்பிருவாரு. 4வது இடத்துல தான் 50 ராய்டோ கிளம்பிருக்க போகிறாங்க. 5வது இடத்துல கேதர் ஜாதவ் கிளம்பிருவாரு. 6வது இடத்துல தான் அந்த அணியின் கேப்டன் மகேந்திர சிங் தோனி கிளம்பிருங்க போகிறாரு. அதற்கு அடுத்த இடத்துல ஆல்ரவுண்டர் ரவீந்திர ஜடேஜா கிளம்பிருவாரு. மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் ஆல்ரவுண்டர் பிராவோ வந்து காயம் ஏற்பட்டதன் காரணத்தினால அடுத்த போட்டியில் விளையாட மாட்டார் அப்படின்னு மகேந்திர சிங் தோனியே சொன்னார். அதனால அவருக்கு மாற்று ஆட்டக்காரராக நியூசிலாந்து அணியின் ஆல்ரவுண்டரான ஸ்காட் குஜிலினி வந்து கிளம்பிருங்குவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு அடுத்த இடத்துல வேகப்பந்து வீச்சாளர் தீபக் சஹர், ஷர்துல் தாகூர், சுழற்பந்து வீச்சாளரான இம்ரான் தாகிர் இந்த ஒரு 11 பேர் கொண்ட அணியோட தான் சிஎஸ்கே அணி பஞ்சாபுக்கு எதிரான 18வது லீக் ஆட்டத்தில் கிளம்பிருங்க போகிறாங்க. இந்த அணியில் வேற எந்தெந்த மாற்றங்களை செஞ்சால் அணி வந்து வலுவாக இருக்கும் அப்படின்றத உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.